வணக்கம், ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கு விடுதலை நாம் பார்க்க போகிறது குரட்டை சத்தத்தை கட்டுப்படுத்துகிற எளிய வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்றத இன்றைக்கு விடுதலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். பொதுவாக ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்தது அப்படின்னா அது மற்றவங்களோட அந்த நோய் வந்து அவங்களுக்கு தான் அதோட தீவிரம் தெரியும். ஆனால் குரட்டை அப்படின்றது அப்படி கிடையாது. குரட்டை விடுற அவங்களுக்கு நாம் குரட்டை விடுறோம் அப்படின்னே தெரியாது. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். நாம் நீங்கள் இப்படி குரட்டை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. நான் குரட்டை விட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. நான் குரட்டையே விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் வாதம் கூட பண்ணுவாங்க. தன்னோட கணவர் விடுற குரட்டை சத்தத்தினால என்னால் இரவு நான் நிம்மதியாக தூங்க முடியலைன்னு ஒரு மனைவி விவாகரத்து கேட்ட வழக்குகளும் நீதிமன்றத்தில் இருக்குது. குரட்டை அப்படின்றது குரட்டை விடுறவங்களை விட அவங்க கூட இருக்கவங்கள தான் பாதிக்கும். இதை எளிய வீட்டு வைத்தியத்தை வச்சே நம்ம சரிப்படுத்தலாம். அது என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதே நீங்கள் டச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குரட்டை சத்தத்தை நீக்கிறதுக்கு ஒரு லேகியமாய் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்க வேண்டியது ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரை பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அடுத்து கால் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு. இதை மொத்தமாக கலக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறலாம். தேன் சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. இவ்வளவு தான். இதை நம்ம தினமும் ரெடி பண்ணி சாப்பிடணும். இந்த அளவுக்கு வரும். மொத்தமாக எல்லாம் சேர்க்கும்போது அரை ஸ்பூன் வரும். இதை நீங்கள் ஒரு 7 நாளைக்கு தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கலாம். நைட்டு தூங்கும்போது பால் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பாலை குடிச்சிட்டு இது சாப்பிட்டதுக்கப்புறம் ராத்திரி எதுவும் சாப்பிடக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டீங்கன்னா இது அவ்வளோ வேலை செய்யாது. அதனால் பால் முதையே குடிச்சிருங்க. தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரட்டை சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஒரு 7 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. ஒரு 7 நாள் சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக குரட்டை சத்தம் குறையுதுன்னு கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை டெய்லி சாப்பிடணும்னு தேவையில்லை. ஒரு 3 நாளைக்கு ஒருக்க சாப்பிடுங்க. அதாவது வாரத்தில் 2 நாள், அதுக்கடுத்து வாரத்தில் 1 நாள். இதை தொடர்ந்து வாரத்தில் 1 நாள் மறுபடியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு குரட்டை அப்படின்றது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடையிலையோ இல்லைன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 50-50 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராமே உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் தாண்டி வரும். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் வாங்கி வச்சுக்கோங்க. குரட்டை பிரச்சனை இருக்கிறவங்க இதை வாங்கி ஒரு 7 நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து உங்கள் கருத்துக்களை இதில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் இந்த எளிய வீட்டு வைத்தியத்தை செய்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மேலும் இதுபோல் நிறைய வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களும் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.